காலை வந்து 90 டிகிரியில் உடச்சி, இடுப்பெலும்பு உடச்சி, கழுத்தெலும்பு உடச்சி, விரலுங்களை உடச்சி, கண்ணாடியை வந்து கண்ணில் வச்சு அழுத்தி குத்தி, உடம்புல ஒவ்வொரு அங்கமும் கொடுமைப்படுத்தி ஒருத்தவங்களை சாகடிக்கணும்னா அப்போ அவனுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனம் ஒருத்தர் பண்ணாருன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தர் பண்ண வாய்ப்பே இல்லை. லாஜிக்கலாக கை பிடிக்கணும், கால் பிடிக்கணும், கழுத்தை பிடிக்கணும், வாயை பொத்தணும், ரேப் பண்ணணும், எப்படி ஒருத்தரே எல்லாத்தையும் பண்ண முடியும்? அவங்க கான்சியஸாக இருந்திருக்காங்க, மயக்க மருந்து கொடுத்தெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அப்போ அவங்க ஃபைட் பேக் பண்ணுவாங்க. அது அதை தடுக்கிறதுக்கே வந்து ரெண்டு பேராவது வேணும். பெண்களுக்கே ஒரு பயம் வரும், இவ்வளவு கொடுமையா கூட ஆண்களால இருக்க முடியுமா? மிருகத்துக்கு ஈக்குவல் மிருகமே அப்படி இல்லைங்க. எந்த மிருகம் வந்து சக மிருகத்தை ரேப் பண்ணி டிஸ்பிகர் பண்ணி கொலை பண்ணிட்டு போறது எந்த மிருகம் இருக்கு? ஒரு பெண்ணை உணர்றதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு சாமின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி கொலை பண்ணி போட்டுருவாங்க. வணக்கம். வணக்கம். எல்லா இடத்துலயும் இந்த ஒரு இறப்பு செய்தி தான் பெரிய அளவுக்கு அதிர்ச்சியும் வருத்தத்தையும் உருவாக்கியிருக்கு. ஒரு பெண் மருத்துவருக்கு இந்த நிலை ஏற்பட்டதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுவும் கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றத ஒரு சைக்காலஜி டாக்டராக எப்படி மேம் இதை அணுகிறீங்க? இது வந்து உண்மையிலேயே ஒரு அனுதாபமான ஒரு விஷயம் அவங்க இந்த குடும்பத்துக்கு. அண்ட் ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவர் அதெல்லாம் விட்டுறலாம், ஒரு சக மனுஷியாக யோசிக்கும்போது இவ்வளவு கொடுமைகள் அனுபவித்து இவ்வளவு சித்திரவதைகள் அனுபவித்து சாகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க எந்த தப்பும் பண்ணவும் இல்லை. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமானது, ஒரு மிஸ்ட்ரியாகவே போயிட்டுருக்குது இன்னமும் வந்து ஏன் சூசைடுன்னு சொன்னாங்கன்னு தெரியல, ஏன் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க, யார் வந்து சஸ்பெக்ட், ஒருத்தரா நிறைய பேரா எதுவுமே தெரியாமல் ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது பயமாகவே இருக்குது சமுதாயத்தை பார்த்து. அதுதான் உண்மை. எதுக்கு இப்படி நடக்கணுன்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அவங்க மன ரீதியாகவே அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு. இந்த ஒரு நீங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி மூர்கத்தனமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரி அட்ரஸ் பண்ணுவீங்க? அவங்கெல்லாம் எப்படி டாக்டர்ஸுடைய பார்வையிலேருந்து எப்படி பேசுவீங்க? இல்லை, இது மனநோயெல்லாம் சொல்லி நம்ம அவங்க மேலே சிம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொருத்தனுக்கும் நியாயப்படுத்திக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். என்னன்னா அது அதெல்லாம் வந்து மனநோய் கணக்கில் வராது. இது பியூர்லி வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட் தான். ஸோ இவன் வந்து ஒரு பக்கா கிரிமினல். இதில் ரெண்டு விஷயம்தான் நமக்கு தெரிய வேண்டியது. அவன் வந்து பிளான் பண்ணி இவங்க இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணி எப்போ எங்கே இருப்பாங்கன்னு பார்த்து பிளான் பண்ணி பண்ணானா, இல்லை அவன் குடிச்சிருந்தான் போனோகிராஃபி பார்த்தான்னு வேற சொல்கிறாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்ல அந்த சைட் போகும்போது இந்த பொண்ணு தனியாக இருக்கிறத பார்த்து பண்ணானா நமக்கு தெரியல. ஸோ ஒன்று பிளான்ட், இன்னொன்று இம்பல்சிவ் பிஹேவியர். இந்த ரெண்டு கிரைம் ஆக்டும் இதில் ஒன்று தான் அவன் பண்ணியிருக்கானே ஒழிய மூர்க்கத்தனமோ புரூட்டாலிட்டி மிருகத்தனமோ இதெல்லாம் வந்து மனநோயின்னு சொல்றதுக்கு இல்லை. இது வந்து தவறு, அவ்வளவுதான். தப்பு பண்றவங்க எல்லாமே அப்ப மனநோயின்னு சொல்லிடுறதுக்கு இல்லை. தண்டனை கிடைக்காதுன்னு நினைக்கலாம், இல்லாட்டி தான் அப்படின்ற ஒரு அகந்தையா இருக்கலாம். இதெல்லாம் வந்து மனநோய் இல்லை, இதெல்லாம் வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், இல்லை தாட் ப்ராசஸ்ல தவறுகள் இருக்கே ஒழிய நோய் கணக்கில் வராது. அதுலேயும் வந்து செக்ஷுவல் டிஸார்டர்ஸில் உங்களுக்கு வந்து ஃபெட்டிஷாக இருக்கலாம், இல்லாட்டி சேடிஸ்டாக இருக்கலாம், சைக்கோபேத்தாக இருக்கலாம், அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் படிக்கும்போது அப்படி தான் தெரியுது, ஒரு சாதாரண மனுஷன் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு ஜென்ம விரோதியை கூட அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கப்ப சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க, இவன் வம்பிக்கே வராத ஒருத்தவங்களை காலை வந்து அப்படி 90 டிகிரியில் உடச்சி, இடுப்பெலும்பு உடச்சி, கழுத்தெலும்பு உடச்சி, விரலுங்களை உடச்சி, கண்ணாடியை வந்து கண்ணில் வச்சு அழுத்தி குத்தி, உடம்புல ஒவ்வொரு அங்கமும் கொடுமைப்படுத்தி ஒருத்தவங்களை சாகடிக்கணும்னா அப்போ அவனுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஆட்களை நம்ம வெளியே விட்டோம்னா திருப்பியும் இந்த ஆஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மனசாட்சியோ இல்லை அடுத்தவங்களுடைய வழியை புரிஞ்சுக்கிறதோ இருக்காது. அந்த பகுத்து பார்க்கறது ரைட் ராங்ன்றது இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவை, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, பெண்ணை எப்படி பார்க்குறாங்கன்றதும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆண்கள் வந்து சின்ன வயசில் பெண் மேலே என்ன ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க, அவங்க அப்பா அம்மாவை அடிச்சிருக்கலாம், இல்லை பெண்கள் கஷ்டப்படுறதை பார்த்து பார்த்து பழகின ஒருத்தவங்க, பெண்ணாலே அது ஒரு போகப்பொருள், ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வளர்ந்துருக்கலாம். ஸோ தன்னுடைய தேவைகளுக்கும் இச்சைகளுக்கும் தான் ஒரு பெண்ணே ஒழிய அவளுக்குன்னு வந்து எந்த ஃபீலிங்ஸும் இருக்காதுன்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களும் இந்த வேலையை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை லாங் டேர்மாக ஃபாலோ பண்ணி ஒரு வெஞ்சன்ஸ், இல்லை காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்க, சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றியே கிடச்சிருக்காது, எல்லாரும் நிராகரித்து ஒரு ஏளனப்படுத்தி
ஒதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கும் வந்து ஒரு பவர் வேணும், என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க கெஞ்சணும், காலில் வந்து கதறணும், என்னை விட்டுரு அப்படின்னு கதறணும்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், அதான் சாடிசம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க கதறதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கலாம். ஸோ அல்டிமேட்லி திஸ் இஸ் நாட் அ நார்மல் பிஹேவியர், பட் அட் த சேம் டைம் நோய்னு சொல்றதை விட அதிகபட்சமான ஒரு பிஹேவியரல் இஷ்யூன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவனுடைய திமிர அகந்த அடாவடித்தனம் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் வந்து நோய் கணக்கில் வராது. பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாலு ஒய்ஃப் இருந்ததாகவும், நாலு ஒய்ஃபுமே அவர் வந்து குடும்பப்படுத்தினதாகவும் தகவல்கள் வருது, போலீஸுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஸோ அவருடைய ஃபோனெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கூட நிறைய போனோகிராஃபி வந்து அன்யூஷுவலான போனோகிராஃபிஸ் இருந்தது அப்படின்றத போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ இதில் போனோகிராஃபி ஒரு பெரிய விக்டமா பிளே பண்ணதா மேம்? நிச்சயமா இருக்குங்க. நான் இன்னும் சொல்ல போனா வெறும் போனோகிராஃபி இல்லை, இன் அடிஷன் வித் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆர் ட்ரக் அபியூஸ் ஏதாவது எடுத்துக்கிறப்ப ஒரு போனோகிராஃபின்னு நம்ம சொல்றப்ப அதில் பார்க்கறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கான விக்டிமை தேடுவாங்க, யார் ரொம்ப வீக்காக ஃப்ரெஜைலாக இருக்காங்க, யார் ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்காங்கன்னு. இதனால தான் இந்த குழந்தைகள்கிட்டையும் தவறாக நடந்துக்கிறது, ஏன்னா குழந்தைங்களுக்கும் பலம் கிடையாது, தே வெரி வல்னரபிள்னு. இப்போ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க 36 hours டியூட்டி முடிச்சுட்டு டயர்டாக போய் படுத்துருந்துருக்காங்க, அவங்களுக்கு எதிர்த்து சண்டை போடக்கூட திராணி இருந்திருக்குமான்னு தெரியல. அப்படி வந்து நோட் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம், இவங்க இப்போ படுத்தாங்கன்னா எந்திரிக்க லேட்டாகவும் டயர்டாக இருப்பாங்க, சுற்றி முற்றி யாரும் இல்லை, கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சி கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த போனோகிராஃபி பார்க்கறது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் எல்லாம் வந்து ஒரு தூண்டுதலாக இருந்தாலும் அடிப்படையில் வந்து எல்லாருக்குமே செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கணும். என்னதான் வந்து ஒரு தேவையோ ஒரு ஏர்ஜோ கிரேவிங்ஸோ இருந்தாலும் மனுஷன்றப்ப நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அந்த கட்டுப்பாடை மீறி செயல்படுறான்னா அப்போ அங்கே பிரச்சனை இருக்குன்னு. நீங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சதால் கேட்குறேன். நார்மலாக எங்களுக்கு ஒரு பப்ளிக்காக நாங்கள் இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி படிக்கும்போதோ இல்லை கேள்விப்படும்போதோ எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஷிவரிங் வருது, ஒரு மாதிரி பதறுது, இன்னும் இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு. ஸோ டாக்டர் பாயிண்ட்லேருந்து லைக் அதை படிக்கும்போதோ இல்லை அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு? ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா எனக்குமே பதற தான் செய்யுது, ஏன்னா அல்டிமேட்லி அது ஒரு உயிர், ஒரு பொண்ணு, அவங்க டாக்டர் அதெல்லாம் செகண்டரி, பட் அவங்க அந்த நேரத்தில் எவ்வளோ பயந்துருப்பாங்க, எவ்வளோ பதறி இருப்பாங்க, எவ்வளோ கதறி இருப்பாங்க, எவ்வளோ வலிச்சு இருக்கும், உயிர் போகும்போது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு இறப்பு, அதுவும் இல்லாமல் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு அவமானம், ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து டஸ் ஷி டிசர்வ் தட், அது அவ்வளோ கஷ்டம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ டெஃபினட்டாக எந்த வகையில் பார்த்தாலும் இது வந்து அநியாயம், இது வந்து டு த கோர் வந்து அட்ராசிட்டி தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இன்னும் வந்து ஒருத்தர் பண்ணாருன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க, பட் நீங்கள் அந்த ஃபுல் இதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒருத்தர் பண்ண வாய்ப்பே இல்லை. லாஜிக்கலாக கை பிடிக்கணும், கால் பிடிக்கணும், கழுத்தை பிடிக்கணும், வாயை பொத்தணும், ரேப் பண்ணணும், எப்படி ஒருத்தரே எல்லாத்தையும் பண்ண முடியும்? அவங்க கான்ஷியஸாக இருந்திருக்காங்க, மயக்க மருந்து கொடுத்தெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அப்போ அவங்க ஃபைட் பேக் பண்ணுவாங்க, அது அதை தடுக்கிறதுக்கே வந்து ரெண்டு பேராவது வேணும். ஸோ டெஃபினட்டாக திஸ் இஸ் மோர் தேன் 1% இன்வால்வ்டு க்ரைம் தான். அதே மாதிரி செமனும் பார்த்தீங்கன்னா லைக் 150 ml சொல்கிறாங்க, பேக் போன் வந்து உடஞ்சிருக்குன்றதுலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ பெயின்ஃபுல், அவ்வளோ ப்ரூட்டலாக நீங்கள் பார்க்குறீங்க, இது இது வந்து ஒரு கொடூரமாக இருக்குது எங்களுக்கு படிக்கவே. ரொம்ப நம்ம வந்து கொலை குற்றவாளிகளுக்கே இவ்வளோ கொடூரமாலாம் தண்டனை கொடுக்கறது இல்லை, அவங்க வந்து இப்போ தான் பாவம் யூஜி நீட்டு முடிச்சுட்டு, யூஜி திருப்பி நீட்டு முடிச்சுட்டு பிஜி, இன்னும் அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகவே இல்லை, இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, அவங்களுக்கும் கனவுகள் இருந்திருக்கும், அவங்கள நம்பி அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கும் கனவுகள் இருந்திருக்கும், இன்னும் அவங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணாமல் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிற ஒரு டாக்டருக்கு இது வந்து டெஃபினட்டாக ஷி டசன்ட் டிசர்வ் திஸ், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதை பார்க்குற பலருக்கும் வந்து பெண்களுக்கே ஒரு பயம் வரும், இவ்வளோ கொடுமையாக கூட ஆண்களால் இருக்க முடியுமா, மிருகத்துக்கு ஈக்குவலாக, மிருகமே அப்படி இல்லைங்க, எந்த மிருகம் வந்து சக மிருகத்தை ரேப் பண்ணி டிஸ்பிகர் பண்ணி கொலை பண்ணிட்டு போகிறது எந்த மிருகம் இருக்குது? அந்த டீசன்சியும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட மனுஷனுக்கு இல்லைன்னா அப்போ மிருகத்தையும் தாண்டி கொடுறதுக்கு போயிட்டான்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சொல்கிற போனோகிராஃபி பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஸோ அந்த மாதிரி தனி மனுஷனுடைய ஒழுக்கம் வந்து எங்கெல்லாம் மிஸ் ஆகுது, லைக் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் முடியலாம், லைக் ரேப்புன்றதை தாண்டியே நிறைய பிரச்சனை, அவன் உளவியலாகவே அவன் நிறைய இடத்துல பாதிக்கப்படுவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா ஒரு ஒருத்தரும் விக்டமாக மாறிடலாம், ஒரு ஒருத்தருமே க்ரைம் ரேட்டுக்குள்ளே போயிடலாம், அந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் தவறுன்னு நினைக்கிறீங்க?
ரொம்ப முக்கியமானது சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்குறோன்றதுங்க. இப்போ இப்போ இருக்கிற இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இவனை திருப்பி சின்ன வயசுக்கு கொண்டு போய் வளர்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தண்டனைகளை கடுமையாக்குங்க. இந்த வயசில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அதை பார்த்து பயந்து எந்த புண்ணியும் தொட பயப்படட்டும் அப்படின்னு சொல்கிறோம். பட் அடிப்படையிலே இதை நம்ம மாற்றணும்னா சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு நம்ம எப்பவுமே வந்து விக்டிம் பிளேமிங் தான் பண்ணுறோம். பொண்ணு இங்கே போகக்கூடாது, அங்கே போகாது, ட்ரெஸ் இப்படி போடக்கூடாது, ஆம்பளைங்க கூட போகக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய பசங்களுக்குன்னு இது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் கொடுத்ததே இல்லை. சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கும் வந்து ஒரு பொண்ணை எப்படி அணுகணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி மதிக்கணும், உன்னுடைய சகம் அவ ஈக்குவல் தான், அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவை சின்ன வயசுலேருந்து கொண்டு வரணும், எல்கேஜிலேருந்தே கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மாவை அடிக்கலாம், இல்லாட்டி அக்காவை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இதை பார்த்து வளர்கிற ஒரு பையன் நிச்சயமாக பொண்ணை மதிக்க போகிறதில்ல. ரெண்டாவது விஷயம், ஃபாரின்லலாம் வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு பெண்ணோடைய பீரியட்ஸ் பெயின் கிராம்ப் வந்து எப்படி இருக்கும்னு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணதுக்கப்புறமா அந்த இளம் வாலிபர்களுக்கு பெண்கள் மேலே அவ்வளோ மரியாதை வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டா நீ வந்து வேலைக்கு வர, வண்டி ஓட்டிட்டு வர, எப்படி உன்னால முடியுது அப்படின்றது, அது ஒரு ஒரு மரியாதையை உண்டாக்குது இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஊர்ல எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணை உணர்றதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஒன்னு சாமின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி கொலை பண்ணி போட்டுருவாங்க. ஸோ ஒன்றும் நாங்கள் கேட்கல, நாங்கள் கேட்கறது ஒரு மரியாதை, அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த மாதிரி அஃபெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இவங்களுக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஹூஎவர் ஹஸ் பீன் அப்யூஸ்ட் வளர்ந்ததுக்கப்புறமா அவங்க வந்து இன்னொருத்தவங்களை அப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விதமான ஹீரோயிசமாக கூட இருக்கலாம், பார் என்னால் முடியுது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து நம்ம ஒரு குரூப் ஆக்டிவிட்டி, ஒரு மாப் க்ரைம்னு வச்சுக்கிட்டோன்னா ஒருத்தன் ஒருத்தன் சொல்லுவான், பார் என்னால் முடியுது, உன்னால் முடியுது. அங்கே வந்து அவங்க அது ஒரு ஹீரோ இதாக தான் பார்ப்பாங்களே ஒழிய பண்ணுறது தப்புன்றது தெரியாது. ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்குன்றது தெரியாது. இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கும், அது பியர் ப்ரெஷர். ஸோ இன்றைக்கி பியர் ப்ரெஷரும் ஒரு முக்கிய காரணம். ஒரு பொண்ணை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவள் தப்பே கூட பண்ணியிருக்கட்டுமே, அவள் உயிரை எடுக்கிறதுக்கோ அவளை காயப்படுத்துறதுக்கோ யாருக்குமே அதிகாரம் இல்லை. இதில் என்ன வேடிக்கைனா பெண்களுக்கும் அவங்களுடைய உரிமைகள் தெரிகிறதில்ல. இப்போ இந்த க்ரைமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ ஒர்க் பிளேஸ் ஹாராஸ்மெண்ட்டு தான், ஒரு வேலை இடத்துல தான் நடந்திருக்கு. அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ நடக்கலை. அப்போது அங்கே என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, சிசிடிவி எங்கே, செக்யூரிட்டி பர்சனல் எங்கே, இங்கெல்லாம் எங்கே, அப்போ எதை நம்பி ஒரு பொண்ணு பாதுகாப்பு அங்கே வேலை செய்ய முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து விசில் ப்ளோயிங்னு ஒன்று இருக்குது. வேலை இடத்துல ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்குறதோ இல்லை போட்டு கொடுக்குறதோன்னு இருக்குது. அப்படி பண்ணால் வேலை இடத்துல இருக்கவங்களே ஒருத்தவங்க ஒருத்தவங்க எதிரியாவாங்க, உன்னை என்ன பண்ணுறோம் பாருன்ற ஒரு வெஞ்சன்ஸ் வரும். அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் தான் ஒரு குற்றம் நடக்குது. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் நமக்கே தெரியும். ஆனால் டிலேடு ஜஸ்டிஸ் வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா அதுக்குள்ளே வந்து வெறுத்துரும். அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆறுதல் அந்த நீதி கிடைச்சால் மட்டும்தான். சரி, பொண்ணோடைய மரணத்தில் ஒரு நீதி கிடைச்சிச்சுன்னு அதையும் நம்ம டிலே பண்ணி பெண்களையும் அவமானப்படுத்தி இதில் போராட்டம் நடத்துகிறவங்க மேலேயும் அடிதடி பண்ணி என்ன, வாட் டு வி கெயின்ன்றது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு பாடம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதான கிழவிகள் வரைக்கும் பாலியல் வன்முறைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இப்படி பேசிகிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு கொடூரமாக நடக்குதுன்றனால நம்ம இவ்வளவு பதறி போய் பேசிகிட்ருக்கோம். பட் சம்பவம்னு பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை தான். ஒரு ஒர்க் பிளேஸில் விசில் அடிக்கிறது, செக்ஷுவல் கமெண்ட்ஸ், கண்ணடிக்கிறது, தொடுறது, பாடி ஷேமிங், இது எல்லாமே வந்து செக்ஷுவல் அப்யூஸில் வரும். ஆனால் நிறைய பெண்களுக்கு இது தெரியக்கூட தெரியாது. கம்பெனிஸ்லாம் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே விட்டோன்னா அது அப்படியே வளர்ந்து 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 இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில் வந்து நிற்கும். லைக் ஜஸ்டிஸ் வந்து டிலே ஆச்சுன்னா அது டினைடு தான், அது வேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. லைக் எல்லா வாட்டியும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸோ அண்ட் ஸோன்ற பேர் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டில் இப்போது அதிகமாக பேசப்பட்ட விஷயம் வந்து மென்ஸ் பற்றி, நாட் ஆல் மென் பட் ஆல்வேஸ் அ மென் அப்படின்ற கோட் வந்து இப்போது பேசப்படுது. மென்ஸ் இந்த இடத்துல என்ன ஸ்டாண்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சி, அந்த போராட்டத்தில் கூட முன் வரிசையில் ஆண் டாக்டர்கள் தான் வராங்க. அது வந்து நமக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். மற்ற நாடுகளில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நடக்குது, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையும் நடக்குது. ஆனால் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா அதில் வந்து இங்கே வந்து இதில் போட்ட பெருங்காயம் மாதிரி காணா போயிடுது.
140 கோடியில் இவன் இந்த கருப்பாடி எங்கே ஒளிஞ்சிருக்கானே நமக்கு தெரியாது. அங்கே டக்குன்னு கண்டுபிடி 4 கோடி ஒரு 40 லட்சம் பேர் இருக்கிற பாப்புலேஷன் நாட்டிலலாம் ஈஸியாக பிக் பண்ணிடலாம், அவனை வந்து ஐசோலேட் பண்ணிடலாம். இங்கே அப்படி பண்ண முடியாது. ஒரு கிரைமை பண்ணிவிட்டு அவன் ஓடிடலாம், இல்லை பணத்தை வச்சு அவன் தன்னை காப்பாற்றிக்கலாம், எவ்வளோ வழிகள் இருக்குது. அப்போது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கணும்னா நான் அதுக்கு தான் சொன்னேன், குழந்தை பருவத்திலேருந்தே ஒரு ஆணோடைய மனநிலை பெண்ணை நோக்கி எப்படி இருக்கின்றது, பழக்க வழக்கத்தில் எப்படி இருக்கின்றது, பெண்ணுக்கே உரிய அவளுடைய உரிமைகள் அசர்ட்டிவாக இருக்கிறது, அவளுக்கு அவளுடைய ரைட்ஸ் அவளுக்கு தெரியணும், அவளை காப்பாற்றிக்கிறதுக்கு அவளுக்கு தெரியணும், பயப்படக்கூடாது. அண்ட் இந்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடாது. ஆனா அப்படி தான் இருப்பான். இப்போ இந்த சம்பவத்திலேயே ஐ வாஸ் ஷாக்ட், சில போஸ்ட் பார்த்தேன், அந்த பொண்ணு போட்ட ட்ரெஸ்ஸு சரியில்லைன்றாங்க, டாக்டர்ஸ் போடுற ஸ்க்ரப் சரியில்லைன்றாங்க, என்னது இதெல்லாம். அந்த டைமில் அந்த பொண்ணு ஏன் அங்கே போச்சு, அங்கே போச்சுன்றாங்க. கடைசியில் இறந்தது அந்த பொண்ணு தான், இங்கே நம்ம கமெண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். இழப்பு அந்த பொண்ணுக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கும் தான். அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நமக்கு ரொம்ப இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி, ஏற்கனவே இங்கே ஒரு அநீதி போயிட்டு இருக்குன்றப்ப அது அப்படியே திசை திருப்பி அவன் நல்லவன்ற மாதிரி கொண்டு போனா, அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து அடிப்படையில் அவனை ஒத்த ஒரு கருத்து தானே இருக்கு. அவன் ஆன் பண்ணது கரெக்டு அப்படின்றாங்கன்னா சான்ஸ் கிடைச்சா அவங்களும் பண்ணுவாங்க தானே, கிடைக்கல சான்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த அடிப்படை எண்ணத்தை மாற்றணும்னா அகெயின் இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கவர்மெண்ட், மீடியா, சினிமாவுக்கு இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. சினிமாவில் நம்ம என்ன காட்டுறோன்றது இருக்கு. ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணால் குடும்பம் தற்கொலை பண்ணிக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க, அப்படி அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து நியூடா ஃபோட்டோ எடுத்தா அவனை அவள் வந்து ஓடிடணும் தற்கொலை பண்ண அவசியம் இல்லை. அதெல்லாம் எப்போ நம்ம பிரேக் பண்ண போகிறோம், சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு, பெண்கள் வந்து விண்வெளிக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ ரொம்ப ப்ரிமிட்டிவாக பின்னாடி கொண்டு போயிட்டு இருந்தா அப்போ கற்காலத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கடை, நீ தேவையில்லை, டாக்டர்லாம் நீ அவனும் ஆக வேணாம். இப்போ இதை பார்த்தே எத்தனை பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள சொல்லுவாங்க, நீ டாக்டர்லாம் ஆக வேணாம், சும்மா பக்கத்தில் இருக்க காலேஜில் படி போதும் அப்படின்வாங்க. ஒரு தாக்கத்தை உண்டாக்குது இல்லையா. இதுதான் வந்து ஒரு சொசைட்டியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பின்விளைவு இந்த மாதிரி சம்பவங்கள்னால. அப்போ நம்ம ஒரு சொசைட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ கவலைப்படாதம்மா, சொசைட்டி இருக்குது, பாதுகாக்கும், நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லணுமே ஒழிய இப்போ வந்து விக்டிம் பிளேமிங்கு, ஜெண்டர் பிளேமிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது. பெண்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணடிக்கிறது, தொட்டு பேசுறதுலாம் எல்லாம் அபியூஸில் வரும், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாமே அவங்க டேஞ்சர் சைன் தான். இதெல்லாமே பண்ணுறான்னா அந்த பையன்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பையன் ஸ்வீட்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் நீங்கள் தள்ளி இருக்கணும்னு சொல்லக்கூடிய சைன்ஸ் என்ன? சில ஆண்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி செக்ஷுவல் மூவ்ஸ்லேயே இருக்கும். ஸோ பெண்களுக்கு வந்து நோ சொல்ல தெரியாது. நோ சொன்னால் அவன் நம்மளை வெறுத்துருவானோ, நம்ம லவ் பண்ணுறதை நிறுத்திடுவானோ, நம்மளை விட்டுட்டு வேற பொண்ணு கூட போயிடுவானோன்ற பயத்திலேயே நிறைய பெண்கள் வந்து நோ சொல்கிறதில்ல. அடுத்தது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற பட்சத்தில் அவன் வந்து ஒரு விமனைசர், அவன் ஒரு பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் திருத்திடுவேன், என் அன்பால் நான் அவனை ஜெயிச்சிருவேன், இதெல்லாம் வந்து சும்மா பேச்சு. அப்படிலாம் திருத்தினா அப்போ குற்றவாளியே இருக்க மாட்டான், கல்யாணமான எவனும் ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியாது, அதனால் அதுவும் சும்மா. மூணாவது, பெண்கள் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. கொஞ்சம் அடி விழுந்தாலே கிவ் அப் பண்ணிடுறது, அவ்வளோதான், நம்ம பொண்ணாக போயிட்டோம் என்ன பண்ணுறது அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லி சொல்லி தான் ஆண்களுக்கு வந்து, எல்லா ஆண்களையும் நான் சொல்லலை, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த முன்வரிசையில் போனதெல்லாம் ஆண்கள் தான் போராட்டத்தில். ஏன்னா இந்த செய்தி கேட்குற அத்தனை ஆண்களும் அதிகமாக பதறாங்க, அதனால் ஆண்களும் வந்து இலகுன மனமுடையவர்கள், மென்மையானவர்கள், பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்க, வீட்டில் இருக்க பெண்களை பாதுகாக்கிறவங்க, மனைவியையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து ஆண் என் வர்க்கம் அதனால் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு ஆணும் சொல்ல மாட்டான். நீ ஆணாக இருக்கிறது எனக்கே அவமானம் தான் யாருமே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் கிவ் அப் பண்ணாதீங்க. எந்த பெண்ணுக்காக ஆண்கள் போராடுறாங்களோ நீங்களே போய் நாங்கள்லாம் பொண்ணு தான் அப்படி தான் சொன்னால் ஆண்களுக்கு டிமோட்டிவேட்டிங் ஆகிடும், உனக்காக தானே நாங்கள் சண்டை போடுறோன்ற மாதிரி ஆகிடும். அதனால் பி ஸ்ட்ராங். அண்ட் மீடியாவை பார்த்து ரவுடிங்களோ கெட்டவனோ இவனை வந்து கல்யாணம் பண்ணால் நாளைக்கு அவன் நல்லவனாக மாறுவான், அதெல்லாம் வேண்டாம். நல்லவன் அடிப்படையிலே நல்லவனாக இருக்கணும், ஆரம்பத்துலேருந்தே நல்லவனாக இருக்கணும். ஒருத்தன் திடீர்னு நல்லவனும் ஆக முடியாது, திடீர்னு கெட்டவனும் ஆக முடியாது. இது வந்து சைக்கலாஜிக்கலாக அவனுடைய பிஹேவியர் பொறுத்தது, அவன் கற்றுக்கிட்டது, அவன் வளர்ந்த விதம், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன். அப்படி இருக்கப்போ மேஜிக்லாம் நடக்காது. இப்போ இந்த குற்றவாளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது,
அவன் வந்து அவங்க அம்மாவையும் அக்காவையுமே அடிப்பானா. நாலு பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். ஜென்ரலாகவே ஒரு விமனைசரான், குடி பழக்கம் ட்ரக் பழக்கம் இருக்கு, என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கு. கடைசியில் அவன் கொண்டு போய் அதை இறக்குனது அந்த பொண்ணு பாவம். அப்படி இருக்கும்போது வி ஷுட் நாட் அலவ் சச் திங்ஸ். இதுக்கு இதுவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இவங்கெல்லாம் திருப்பி அஃபெண்டர்ஸ் தான், ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் தான். இவங்க ஒன் டைம் அஃபெண்டர் இல்லை. ருசிகண்ட பூனைன்னுவாங்கல்ல, அந்த த்ரில் அவங்களுக்கு ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை நீங்கள் என்ன மாற்றணும்னு நினச்சாலும் சான்ஸ் கிடச்சா திருப்பி பண்ணுவான். ஜெயிலில் பண்ணுவான், ரீஹாபில் பண்ணுவான், எங்கேயாவது வெளியே அமிச்சிங்கன்னா அங்கே பண்ணுவான், எங்கே வேணாலும் பண்ணுவான். எப்படியும் அவன் டேஞ்சர் தான், டேஞ்சர் தான். ஓவரால் இது எல்லாமே கணத்தைதயத்தோடு தான் நிறைய விஷயங்கள் பேசணும். ஏன்னா இப்படி ஒரு இன்சிடெண்ட்டு திரும்பவுமே பேசப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கொடூரமான ஒரு இன்சிடெண்ட்டை எல்லார் மனசும் கலங்கடிச்ச நிலையில் அது எதனாலன்றது ஒரு டாக்டர் அவங்க பாயிண்ட்லேருந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.